ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ என்னென்னா தோசை எப்படி சுடுறதுன்னு. என்னடா இது தோசை சுடுறதெல்லாம் இவன் வந்து நம்மளுக்கு காட்டுறாளே, என்ன கொடுமை. என்னதான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் இவத்தொல்ல தாங்க முடியலேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தோசை சுட சொன்னால், ஐயோ எனக்கு தோசை சுட தெரியாதே, நான் இந்தியா மேப் மாதிரி வரைவேன், நான் குஜராத் மாதிரி வரைவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஸோ அவங்க ஏதாவது இந்த மாதிரி சொன்னாங்க, சும்மா காது மாதிரியே வச்சு சொல்லுங்கள், தோசை சுடுறது ஒன்றும் கம்ப சுத்திரம் இல்லை, ஈஸியானது. ஸோ வாங்க நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. தோசை மாவு எடுத்துக்கோங்க. இந்த தோசை மாவு வந்து நான் கடையில் வாங்கின மாவு தான். இப்போ எல்லாமே மெக்கானிக் லைஃப் ஆகிடுச்சு. ஒரு 30 ரூபாய் கொடுத்தா 1 கிலோ மாவு தராங்க. வாங்கி அந்த மாவு தான் நான் அரைக்கலாம் இல்லை, இது கடை மாவு தான். அண்ட் ரொம்ப தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணல, இது கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன் நான் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. ஸோ நல்லாவே தான் இருக்குது இந்த மாவு. இதில் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இந்த கல்லை முதல்ல காய வச்சுட்டேன் நான். பாருங்கள் தோசைக்கல் காயுது. இது நான்ஸ்டிக்கு தவாவே நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாதீங்க இதில், எண்ணெய் ஊற்றாத நம்ம இந்த மாவை ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாவுலேருந்து 1.5 ஸ்பூன், இது ஆக்சுவலி ஒரு சின்ன ஸ்கூப்பு கரண்டி, அதனால் நான் 1.5 போடுறேன். உங்கள் கரண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். இப்போ பாருங்கள் 1.5 எடுக்கிறேன் நான். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க நீங்கள். ஸோ நடுவுலேருந்து ஒரு சர்க்கிள் அப்படியே சுற்றி விட்டுட்டே இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்தியா மேப் வர்றதுக்கெல்லாம் கதை விடவே தேவையில்லை, நல்லா சுற்றி விட்டுட்டே இருங்க. அந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து அழகாக பிரியும். எண்ணெய் மட்டும் ஊற்றாதீங்க, ஏன்னா நான்ஸ்டிக்னால கீழே எண்ணெய் ஊற்றாதீங்க தவாவில். அந்த தோசைக்கு மேலே தான் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். நான் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி உங்களுக்கு கமகமான உங்களுக்கு ஸ்மெல் வராது எட் நெய் ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கு இன்னும் நல்லாயிருக்கும், இந்த முறுமுறு தோசைக்கெல்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நிஜமாக முறுமுறுனே வரும் இந்த ஹீட்லேயே. அந்த ப்ரௌன் ஆறு வரைக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த சைடில் அதெல்லாம் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சுல்ல. ஸோ இதுதான், நீங்கள் குப்பரை போட்டு திருப்பியெல்லாம் போட தேவையில்ல, அவ்வளோதான். குக் ஆகிடுச்சு, இந்த ப்ரௌன் வந்துடுச்சு, குக் ஆகிடுச்சு. ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டிய வேலை தான். பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. சி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இது ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா கிறிஸ்ப்னஸ் போயிடும். ஸோ இதை சுட சுட தான் சாப்பிட்ணும். தோசை எப்பவுமே சூடாக தான் சாப்பிட்ணும். பாருங்கள் நல்லா முறுமுறுன்னே இருக்குது. தோசை இப்போ சுட்டு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடக்கூடாது. பாருங்கள் இந்த காம்பினேஷன் வந்து சாம்பார், நல்லா நிறைய சாம்பாரை விட்டு இந்த முறுமுறு தோசையை டிப் பண்ணி சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். யார் ஏதாவது தோசை சுடுறது தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு என் வீடியோவை நீங்கள் காட்டுறீங்க. ஹாவ் அ கிரேட் டே.